வணக்கம். இன்னைக்கு சிக்கன் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு சிக்கன் 1 kg வாங்கி நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். தயிர் 1-2 ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1-2 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, லெமன் 1 லெமனு, எண்ணெய் ஃப்ரை பண்ணுறதுக்கு, சீரகப்பொடி, சோம்பு பொடி, மஞ்சள் பொடி, மிளகா பொடி, பொட்டுக்கடலை. பொட்டுக்கடலை வந்து நம்ம கொஞ்சமாக எடுத்து அதை இடித்து அந்த மிக்ஸில் ஆட் பண்ணுவோம். அது வந்து அந்த மசாலா பிரியாமல் அந்த சிக்கனோட பிளெண்ட் ஆகி வர்றதுக்காக அதை ஆட் பண்ணுவோம். எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். முதல்ல லெமனை வந்து புழிஞ்சு எடுத்துங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. லெமனையும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு சிக்கனை வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. லெமன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் சிக்கனை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மசாலாஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிடுவோம். 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் சோம்பு பொடி, 1/2 ஸ்பூன் சோம்பு பொடி போட்டுங்க. சீரகப்பொடி 1/2 ஸ்பூன், மிளகா பொடி காரத்துக்கு ஏற்றாப்புல நான் 3 ஸ்பூன் போடுறேன். தயிர் 2 டேபிள்ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, இந்த மசாலாவெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணியும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப தண்ணி ஆட் பண்ணிடுறேன்டா, ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சியில் வர்ற அளவுக்கு மட்டும் தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் திக் பேஸ்ட்டு மாதிரி இந்த கன்சிஸ்டன்சியில் மசாலா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து சிக்கன் கூட ஆட் பண்ணிவிடுங்க. நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு லெமன்லாம் போட்டு மேரினேட் பண்ணி வச்சுருந்த சிக்கனில் நம்ம மிக்ஸ் பண்ண மசாலாவையும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிடுவோம். ரொம்ப நேரம் அது மேரினேட் ஆகணுங்கிற அவசியமெல்லாம் இல்லை. நம்ம மசாலா மிக்ஸ் பண்ணுற அளவுக்கு மட்டும் ஒரு 2-3 மினிட்ஸ் மேரினேட் ஆனாலே போதும். இப்போ இதை வந்து சிக்கனில் இந்த மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து கொஞ்சம் தண்ணி நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி வேணால் சேர்த்துக்கலாம். ரொம்ப இந்த மாதிரி ஒட்டாமல் சிக்கனில் ஒட்டாமல் வருதுன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மசாலா எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் பார்த்திங்கன்னா. இந்த மாதிரி நல்லா சிக்கனோட ஒட்டி இருக்கும் மசாலா. இப்போ இதில் பொட்டுக்கடலை எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். வந்து இந்த இடிக்கிறதுல போட்டு நம்ம இடிச்சுக்குவோம். 3 ஸ்பூன் 3.5 ஸ்பூன் பொட்டுக்கடலை எடுத்துங்க. இப்போ நல்லா இடிச்சுக்கணும். இது இப்போ நம்ம பொடிச்சு வச்சிருக்கிற பொட்டுக்கடலையே இந்த மாதிரி வடிகட்டியில் சீவ் பண்ணி போட்டுக்கலாம். இந்த பொட்டுக்கடலை பவுடரை நம்ம வடிகட்டி போட்டதுக்கப்புறம் சலிச்சு போட்டதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி ஒரு 15 நிமிஷம் அப்படியே ஊறட்டும். அதுக்கப்புறம் எப்படி ஃப்ரை பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ சிக்கன் ஊறினதுக்கப்புறம் நம்ம எப்படி ஃப்ரை பண்ணுறோன்னு பார்ப்போம். தவாவை நல்லா சூடு பண்ணிக்கோங்க. ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரை பண்ணுறதுக்கு. ஆயில் நல்லா சூடாகட்டும். இப்போ எண்ணெய் சூடான உடனே சிக்கனை போடுங்க. சிக்கன் ரொம்ப கையை தூரமாக வச்சு போடாதீங்க, எண்ணெய் தெரிக்கும். கொஞ்சம் கிட்ட வச்சு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடுங்க. நல்லா தவா ஃபுல்லாமே சிக்கன் எங்கெங்கே இடம் இருக்கோ அந்த இடத்துலாம் சிக்கன் போட்டுருங்க. இப்போது ஒரு சைடு வெந்த உடனே கொஞ்சம் லைட்டாக பார்த்து மெதுவாக திருப்பி திருப்பி விடுங்க சிக்கனை. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாலே நல்லா தெரியும், அவ்வளோவா மசாலா வந்து சிக்கன்லேருந்து பிரிஞ்சு தனியாக வராது. நம்ம அந்த பொட்டுக்கடலை பவுடர் ஆட் பண்ணதுனால நல்லா இந்த ரோஸ்ட் ஆகிறது நல்லா ரோஸ்ட் ஆகும். எல்லாத்தையும் திருப்பி போட்டுருங்க. திருப்பி போட்டு நல்லா வேக வைங்க.
இப்போ சிக்கன் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு, பார்த்தீங்கன்னா தெரியும். பாருங்க நல்லா ஃப்ரை ஆயிருக்கு, மசாலாஸ் எல்லாம் அதில் ஓரளவு நல்லாவே ஒட்டியிருக்கும் நார்மலாக பண்ணுறத விட. இப்போ இதை வந்து பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணும். இப்போ சிக்கன் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இது நம்ம நார்மலாக பண்ணுறத விட இப்படி நான் செஞ்ச மெத்தடில் செஞ்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப அந்த மசாலாலாம் நல்லா பிளெண்ட் ஆகி உள்ளேயும் நல்லா ஜூஸியாக நல்லா டேஸ்டியாக இருக்கும். நல்லா மேலெல்லாம் பார்த்தீங்கன்னா மசாலா வந்து பிரியாமல் நல்லா மசாலாலாம் ஒட்டியிருக்கு பாருங்கள். நல்லா இந்த டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும். இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.